பிக் பாஸ் சீசன் போர்ல இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல கமல் சார் பாலாவை விட்டு வெள்ளாசு வெள்ளாசன் விளாசியிருக்காரு. அது எதுக்காக விளாசியிருக்காரு, அதுவும் வயலண்டோட உச்சகட்டம் அப்படிங்கிற மாதிரி பாலாவுக்கு ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காரு. கடந்த வாரம் ஃபுல்லாவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரெண்டு விஷயம் தான் முக்கியமா நடந்திருக்குது. ஒன்னு இந்த லக்ஸரி பட்ஜெட்டோட இரண்டாம் பாகத்தை பண்ணிருக்காங்க. ரெண்டாவது 1-13 வரைக்கும் வரிசைப்படி நிக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணிருக்காங்க. இந்த டாஸ்க்ல தான் பாலாஜி சனம் ஷெட்டி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மிகப்பெரிய ஆர்குமெண்ட் போகுது. ஒரு கட்டத்துல இவங்களோட ஆர்குமெண்ட் ஒரு ஹைப்புக்கு போகும்போது பாலாஜி தான் போட்டுக்கூடிய செப்பல் எடுத்து தன்னை தலையில அடிச்சுப்பாரு. இதை பார்த்துட்டு சனம் ஷெட்டி ரொம்ப கடுப்பாயிடுவாங்க. நீங்க இப்படி பண்ணதுக்கு என்கிட்ட கண்டிப்பா சாரி கேட்டே ஆகணும், இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சனம் ஷெட்டி பாலாஜி கிட்டையும் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்தான் இன்னைக்கு கமல் சார் பாலா கிட்ட ஓப்பனாவே கேட்கிறாரு. அதாவது ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த கொரோனா நோய் தொற்று காலத்துல எல்லாம் வெளியில போட்டுக்கிறதுக்கு ஒரு செருப்பு, வீட்டுக்குள்ள போட்டுக்கிறதுக்கு ஒரு செருப்புன்னு சொல்லி ரெண்டு செருப்பு வச்சிருக்காங்க. ஆனா பாலாஜி மட்டும் 3 செருப்பு வச்சிருக்காரு. வெளியில போட்டுக்கிறதுக்கு 1, வீட்டுல போட்டுக்கிறதுக்கு 1, தன்னை அடிச்சுக்கிறதுக்கு 1, 3 செருப்பு வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் தாக்கி பேச ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் சனம் ஷெட்டி என்ன கேக்குறாருன்னா, சனம் ஷெட்டி நீங்க வந்து பாலாஜி உங்களை அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, ஆனா அதை விட எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு, அவர் வந்து உங்களை பயங்கரமா பயமுறுத்திட்டாரு, குமுறும் ஒரு கோபமா தான் அதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்ல போனா வயலன்ஸோட விளிம்பு அதுதான், இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் பயங்கரமா பாலாவை அட்டாக் பண்ற மாதிரி சில விஷயங்களை இன்னைக்கு கமல் சார் எபிசோட்ல பேசியிருக்காரு. இப்படிப்பட்ட விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா பயங்கர ஷாக்கா உட்காந்து பாலாஜி பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அங்க சுத்தி இருக்க எல்லாத்தையும் ஏற்பட்டிருக்குது. இந்த பிக் பாஸ் சீசன் 4 பொறுத்த வரைக்கும் பாலாஜி அப்புறம் சனம் ஷெட்டி இவங்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனையை விவாதிக்கிறது கமல் சார் இது ரெண்டாவது டைமா விவாதிக்கிறாரு. ஏற்கனவே ஒரு டைம் பாலாஜி சனம் ஷெட்டியை பார்த்து தருதல அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டாரு அப்படிங்கிற காரணத்துக்காக பாலாஜி கிட்ட பல விஷயங்களை ஒரு வார்னிங் ஆகும் கமல் சார் கொடுத்திருந்தாரு. இந்த ஷோவை பெரியவங்க மட்டும் பார்க்கல, பல சின்ன குழந்தைகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த வார்த்தையை அவங்களும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு நீங்களாம் ஒரு முன் உதாரணமாக ஆகிடக்கூடாது. சொல்லப்போனால் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறதுக்கே இப்போ விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்களை ஒரு வார்னிங்காகவும் கொடுத்துருந்தாரு. ஆனால் இன்னைக்கு அதே பிக் பாஸ் சீசன் 4ல பாலாஜி சனம் ஷெட்டி மேல இருக்கக்கூடிய கோபத்தை தான் மேல காமிச்சுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல தன்னைத்தானே செருப்படுத்த அடிச்சுக்கிட்டாரு. இந்த விஷயத்த தான் கமல் சாரால ஏத்துக்க முடியல. சொல்ல போனா பாலாஜி சனம் ஷெட்டியை அவமானப்படுத்தல, பயமுறுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் தன்னைத்தானே செருப்பால் அடிச்சுக்கிட்ட விஷயத்த நான் வைலண்டா தான் பாக்குறேன், அதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப கோபமாகவும் பேசுறாரு. இதுக்கு பாலாஜி தரப்பை கிட்ட இருந்து அவர் என்ன விதமான பதில் கொடுக்க போறாரு, சனம் ஷெட்டி அவங்க தரப்பு நியாயத்தை என்ன மாதிரி வைக்க போறாங்க, கண்டிப்பா மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்டையும் ஒவ்வொருத்தங்கிட்டையும் கருத்து கேட்பாரு, அவங்களும் கண்டிப்பா பாலாஜிக்கு எகேன்ஸ்டா தான் கருத்தை சொல்லுவாங்க. அதுக்கு கமல் சார் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.